हाय फ्रेंड्स इनकी वांग नम्म वाळका वच्चि कट्लेट पण्णलाम अदुक्कु तेवैयान पोरुळ पाक्कलांगला मूणु वाळका वेग वच्चि तोल उरिच्चि वच्चिरुक्केन अदुक्कु ओरु उरुळक्किळंगु वंदु वेग वच्चि अदै नल्ला मसिच्चि वच्चिरुक्केन इंजी पूण्डु ओरु अरै टीस्पून अरिसि मावु इदिल वंदु काश्मीर मिळगाय तूळ ओरु टीस्पून वच्चिरुक्केन गरम मसाला ओरु टीस्पून जीरकत्तूळ अरै टीस्पून पेरुंगाय तूळ ओरु टीस्पून वच्चिरुक्केन इदिल कोत्तमल्लि पोडियै नरुक्कि वच्चिरुक्केन करुगप्पुळ தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் நல்லா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க இதெல்லாம் போட்டு முத ஃபர்ஸ்ட் பிசையணும் வாழைக்காய் இருக்குங்களா இந்த வாழைக்காயை நல்லா மசிக்கணும் நல்லா அப்படி மசிக்கணும் நான் மசிச்சிட்டு எல்லாம் ஒண்ணா போட்டு mix பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டு இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு இப்போ பாருங்க அதாவது வாழைக்காய் உருளைக்கிழங்கு மிளகாய் தூள் கரம் மசால் தூள் ஜீரகத்தூள் உப்பு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பிசைஞ்சாச்சு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பாருங்க இது மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு எந்தெந்த வடிவத்தில் பிடிச்சிருக்கோ அந்தந்த வடிவத்தில் உருட்டி வச்சுக்கோங்க மொத்தமாக இப்போ எல்லாம் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இல்லை இந்த இப்படி குளக்கட்டை மாதிரி ஷேப்பில் கூட பிடிக்கலாம் நம்ம விருப்பம்தான் என்ன விருப்பம் பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது கட் நம்ம என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கு காஞ்சிச்சுன்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா எடுத்து தோசைக்கல்ல தீயை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எரிய விடாமல் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இதில் அடுக்கி வேக விடணும் இல்லை இப்போ வேகட்டும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுருவோம் இப்போ வேகட்டும் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம பரட்டி போடுவோம் ஒன்று ஒன்றா பரட்டி போடணும் வேகட்டும் இதுக்கு மேலே இப்படி இப்படி மூடி வச்சும் வேக விடலாம் இல்லை இப்படி திறந்தே கூட வேக விடலாம் வேகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ வாங்க இப்போ பிரட்டி போட்டாச்சு இல்லை ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இந்த பக்கம் இனி இந்த பக்கம் சரியாக வரல அதனால் இந்த பக்கம் இப்படி வேகட்டும் இதே மாதிரி பரட்டி பரட்டி போட்டு வேக விடணும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சும்மாவும் சாப்பிடலாம் அப்படியே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி வெங்காய சட்னி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு வெங்காய சட்னி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் எப்படி அரைக்கணும்னு இதுக்கு அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் ஆனால் அந்த வெங்காய சட்னி வந்து நைஸாக அரைக்கக்கூடாது அதாவது உரல்லாம் ஆட்டினா எப்படி வரும் கொஞ்சம் ஒரு குறைக்கறப்ப அந்த மாதிரி மிக்சியில் வந்து போட்டு அரைக்கணும் இதை விட அம்மி உரலெல்லாம் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் மிக்சியில் அந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்பையும் குறை குறைன்னு இருந்துடக்கூடாது அதுக்காக ரொம்ப நைஸாகவும் இருந்துடக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் அந்த கட்லட்டுக்கும் அதுக்கும் சும்மா சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி டெய்லி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்புறம் என்ன அவ்வளோதான் உங்கள் வீட்டில் பாராட்டு மேலே தான் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து இந்த சட்னி தான் ரொம்ப இந்த வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காய சட்னி இதோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது
ஓகே, தேங்க்யூ.